இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி பாரதி மில் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 6 புதிய பேருந்துகளை விரைவில் இயக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரியில் இருந்து நாகர்கோவில், பெங்களூரு, மாகே, காரைக்கால், சென்னை, திருப்பதி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் பெரும்பாலான பேருந்துகள் பழுதடைந்ததை தொடர்ந்து 25 கோடி ரூபாயில் புதிதாக 38 பேருந்துகள் வழங்கப்பட்டன. அந்த பேருந்துகளுக்கு தற்போது பாடி கட்டும் பணி பெங்களூருவில் நடைபெற்று வருகிறது. இதில் முதற்கட்டமாக 6 பேருந்துகள் பாடி கட்டப்பட்டு புதுச்சேரிக்கு வந்துள்ளன. இந்த பேருந்துகள் சென்னை, திருப்பதி, காரைக்கால், விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த புதிய பேருந்துகளுக்கு போக்குவரத்துத்துறை அலுவலகத்தில் உரிமம் பெறும் நடைமுறை பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனிடையே புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள அரசு பணிமனையில் ஏற்கனவே பழுதடைந்த பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அங்கு போதுமான இடவசதி இல்லாததால் 6 புதிய பேருந்துகள் முதலியார்பேட்டை பாரதி மில் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் மரத்தின் மீது கூடுகட்டியுள்ள பறவைகளின் எச்சம் பேருந்துகள் மீது விழுந்துள்ளதால் புதிய பேருந்துகள் துர்நாற்றம் வீசும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதிதாக வாங்கப்பட்ட பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். Top quality service by global number one brand Samsung, only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry, number 104 Anna Salai, Pondicherry. உங்கள் AMNTV செய்திகளை YouTube-இல் உடனுக்குடன் காண AMNTV Pondicherry சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.